ஹலோ கைஸ். ஸோ நம்ம சிட்டியை பார்க்கலாம். இப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு அப்படின்னா, நம்மளுடைய பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னமும் சில இடங்கள் வந்து நம்மளுக்கு காலியாக இருக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரோடை அமைக்கிறோம். அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸ் நான் வந்து இப்போ கட்டுறேன்னா, மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா ரோடை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இருக்கிற அந்த ரோடு லென்த்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போடலாம். ஸோ அதை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா அந்த ரோடை வந்துட்டு நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிருக்குது. ஸோ என்னென்னா ஒரு ஸ்மால் சிட்டி அப்படிங்கிறத அளவுக்கு நம்ம உருவாக்கியிருக்கிறோம். ஸோ இந்த சிட்டியை ஸ்மால் சிட்டிங்கிற கிடைச்ச இந்த அப்ரிசியேஷனை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பெரிய சிட்டியாக நம்ம வந்து உருவாக்க போகிறோம். ஸோ அது அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம எப்படி பண்ண போகிறோன்ட்டு. இப்போ பில்டிங்கை பார்க்கலாம், எந்த அளவுக்கு பில்டிங்ஸ்லாம் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ வீடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடுகள் இருக்குது. வீடுகளுக்கு இடையில நம்ம நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும். ஸோ அதே போல் கார்டன்லாம் நம்ம நடுவில் விட்டுருக்குறோம். என்ன காரணம்னா எந்த அளவுக்கு வீடு முக்கியமோ அதே போல் கார்டன்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்டன் வந்து நம்ம அமைச்சிருக்கிறோம். ஸோ அந்த கார்டன் அமைச்சோடனே நம்மளுக்கு மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க நம்ம சிட்டியில். ஏன்னா என்ன தான் வீடு கட்டினாலும் வீடுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பார்க்கு தான் வந்துட்டு அப்படின்னா மக்கள் அதிகமாக விரும்புவாங்க. ஸோ அதை நம்ம பண்ணதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடச்சிருக்குது மக்கள்கிட்டேருந்து. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரியே பார்க்கு தான் நான் வந்துட்டு அமைக்கிறேன். ஒரு சின்ன பார்க்கு தான் அது. மறுபடியும் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஸோ இங்கே பார்க்கலாம் சின்ன சின்ன குழந்தைகள் வளர்கிறதுக்கான அந்த பார்க்கிங் ஸ்பேஸ், இது ப்ளே கிரவுண்டு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த ப்ளே கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வசதிகள்லாம் இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைங்க வந்து இங்கே விளாட முடியும். ஸோ நம்மளுடைய சிட்டியில் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு எல்லா பக்கமும் வீடு இருக்கும், இடையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்கிங்கை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அமைக்கிறோம். ஸோ அதன் மூலமாக வந்து எப்படின்னா மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற ஓய்வு நேரத்தில் இந்த பார்க்கில் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய நேரத்தை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ மக்கள் வந்து எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க இப்போதைக்கு. ஏன்னா நம்ம பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி அமைச்சிட்ருக்கோம் நம்ம பிளானு. அவர் நீங்கள் அதே நேரங்களில் பார்க்கலாம் பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் நடந்துகிட்ருக்குது. இந்த கார்பேஜ் ஸ்பேஸ் நான் வந்துட்டு கொஞ்சம் அமைக்கிறேன். இந்த கார்பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி அமைச்ச மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியா. என்ன நடக்கும் அப்படின்னா அந்த குப்பைகளை இங்கே வந்து கொட்டுவாங்க. இது இந்த கொட்டினவுடனே இங்கேருந்து ரீசைக்கிள் ஆகும், புகலாம் மேலே போகுது பார்த்தீங்களா. ஸோ இது ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு கார்பேஜ் ஃபேக்ட்ரினே சொல்லலாம். நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸு.
அது வந்து ஜஸ்ட் கொட்டிட்டு போவாங்க. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புதுசாக அமைச்சது பார்த்தீங்க அப்படின்னா ரீயூஸ் பண்ணுறது. ஸோ லாரிகள்லாம் உள்ளார போய் குப்பைகளை கொட்டினதுக்கு அப்புறமில்ல, அதை ரீயூஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம புதுசாக அமைச்சிருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு நார்மல் நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி தான், குப்பைகளை மட்டும் கொட்டிட்டு போயிடுவாங்க. அதை மேனுவலாக நம்மலாம் வந்து பிரித்து எடுக்கணும், அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய தான் அது. மறுபடியும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு பார்க்கை நான் அமைக்கிறேன், ஒரு பூங்கா. ஸோ அமைச்சிட்டேன், ஆனால் என்ன ஒரு சிக்கல்னா கொஞ்சம் சர்வலாக இருக்குது. இங்கே பார்க்கலாம் மேலேருந்து கீழே அப்படியே, என்ன இந்த இடத்துல விளையாடுறப்போ என்ன ஆகுனா குழந்தைங்கள்லாம் வந்து கீழே அப்படியே விழுந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் அந்த இடத்த வந்து கொஞ்சம் மேலே அதாவது பள்ளமாக இருக்கிற இடத்த கொஞ்சம் மேடாக ஆக்குறேண்ணா. நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் மேடாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரச்சனைகள் வராது, ஏன்னா நம்ம கொஞ்சம் மேடாகிட்டதுனால விளையாடுறதுக்கு அவங்களுக்கு எந்த வித பாதிப்புமே இருக்காது. நீங்கள் பார்க்கலாம் முன்னாடி வந்து சர்வலாக இருந்தது, இப்போ நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக நம்ம பண்ணியிருக்கிறோம், தரமாக ஒரு எப்படி சொல்கிறதுனா சர்வல் இல்லாமல். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல எந்த ஒரு சிக்கல் பிரச்சனைகள்லாம் வராது, யார் வேணாலும் விளையாடலாம். ஏன்னா சிட்டியில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆனால் இதை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். பட் இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாம் அமைக்கணும் நம்ம. ஸோ இங்கே பைப்லைன் வந்து கனெக்டிவிட்டி இல்லாதனால நான் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் வைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் பார்க்கலாம், இதெல்லாம் வந்து கமர்ஷியல் ஸ்பேஸ் பில்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, நான் ஷாப்பிங் மால், இதெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து எப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இதெல்லாம் நம்ம சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம புதுசாக நம்ம அடிஷ்னலாக பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா புதுசாக ஒரு ரோடை வந்து பாலத்தை அமைக்கிறேன் இங்கேருந்து அங்கே. இதுக்கு அமைக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலம் பார்த்திங்கன்னா அது ரயில்வே பாலம் அது. ஆனால் ரோடுக்கு அப்படிங்கிற பாலம் ஒன்று இல்லாதனால புதுசாக ஒரு பாலத்தை நான் வந்து இங்கே அமைச்சிருக்கிறேன். இதுக்கு பாலம் பேர் பார்த்திங்கன்னா எவர் கிரீன் பிரிட்ஜ். அதை நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி நியூ சிட்டி பிரிட்ஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா அந்த பேரிடம் எனக்கு இந்த பேர் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதனால தான் நான் பேருமே மாற்றிட்டேன். ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் பேர் பாலத்துக்கு பேர் வைக்கணும்னு நீங்கள் விருப்பப்படினா கூட நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஏதாச்சும் பாலம் கட்டுறதா இருந்ததால் நம்ம அந்த பேர் கூட நம்ம பாலத்துக்கு வைக்கலாம். ஸோ இப்போ நான் வச்சுருக்க பேர் பார்த்திங்கன்னா நியூ சிட்டி பிரிட்ஜ் அப்படிங்கிற பாலம் தான் நான் வச்சுருக்கிறேன். ஸோ பக்கத்தில் இருக்கிற பாலம் பார்த்திங்கன்னா அது ரயில்வே பாலம். இதுதான் வந்துட்டு கார் பைக் பஸ்ஸு போகக்கூடிய பாலம். ஸோ இப்போ நம்ம ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்தாச்சு அங்கேருந்து இங்கே. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பெரிய பில்டிங்ஸ்லாம் நம்ம வந்து கட்ட போகிறோம். ஸோ இந்த இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸஸ் அந்த மாதிரியாக வந்து அமைக்கிறதுக்கான திட்டத்தை தான் நான் இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்து இங்கே இந்த இடங்களில் வந்து வரப்போகுது. ஸோ ட்ரெயின் போகுது பாருங்கள் பக்கத்தில் அந்தானா, நான் சொன்ன மாதிரி ட்ரெயின் அந்த உள்ள போகுது. ட்ரெயின் பாலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அங்கே போயிட்டுருக்குது. இங்கே நான் வந்துட்டு அடிப்படை வசதியான பைப் லைனை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இது பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இந்த சைடில் நம்மளுக்கு வரப்போகுது. கமர்ஷியல் தான் பெரும்பாலும் நம்ம இங்கே வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற பிளானில் நம்ம வந்து அமைச்சிருக்கிறோம் இங்கே.
ஸோ நம்மளுடைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து பண்ணலாம். ஸோ நம்மளுடைய வீடியோஸாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பாருங்கள், இன்னும் நிறைய புதுமையான விஷயத்த நம்ம வந்து பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் என்னங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.